ஒரு நாள் நல்லா அமையறதும் சூப்பராக அமையறதும் கேவலமாக அமையறதும் ஒருத்தங்கிட்ட மட்டும் இல்லை. நீ என்ன சாமியா, அவ்வளோ பெரிய சீனெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் உன்னோட ஒரு ஒரு நிமிஷமும் நல்லா அமையறதும் சூப்பராக அமையறதும் கேவலமாக அமையறதும் ஒருத்தங்கிட்ட மட்டும் இல்லை, உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்த பொறுத்தும் இருக்குது. யார் உன்னை வேலை வாங்குறா, நீ யாரை வேலை வாங்குற, டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, பாஸ் உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தாரு, ரோட்டில் போகிறவன் பைக் ஓட்டும்போது வந்து உன்னை முட்டுவான், உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவான், டீ கிடைச்சேட்டா சுகர் இல்லாமல் டீ போட்டு கொடுப்பாரு, காஃபி போட்டு கொடுப்பாரு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு ரிப்ளையே பண்ணியிருக்க மாட்டா, உன் ஒய்ஃபோட கால்ஸை நீ ரெஸ்பாண்டே பண்ணியிருக்க மாட்டா, ஹஸ்பண்ட் இன்னும் ஊட்டிக்கே வந்திருக்க மாட்டாரு, குழந்தை பார்த்தா அதில் ஃபெயில் ஆயிடுச்சுப்பா, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, திடீர்னு ஆஃபீஸில் உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சு, இப்படி எல்லாமே சேர்ந்து தான் உன்னோட ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் நல்லா அமையறதும் சூப்பராக அமையறதும் கேவலமாக அமையறதையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி இருந்தும் எப்படி நீ செய்கிற வேலையில் படிக்கிற படிப்பில் எடுத்துக்கிட்ட பொறுப்பில் ஃபோக்கஸ்டாக ஸ்மார்ட்டாக இருக்கிறது, அதை நீங்கள் பேசலாம். சும்மா டக்கு டக்குன்னு முடிப்போம், நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டு கேளுங்க. நிறைய ஃபோன் பார்க்குறது கண்ணு கெட்டுரும், ஸோ ஜஸ்ட்டு கண்ணை மூடி கேளுங்க. அஞ்சே மேட்ரு தான், மொத்தமே அவள் தான், முடிஞ்சதும் என்னதான் இது அவள் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். என்ன பாருங்கள், நம்பர் ஒன், ஒரு நாளைக்கு 6 கோல், அவள் தான் 6 கோல் தான். காலையில் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு செக்லிஸ்ட் போடுவீங்கள்ல, அதில் 6 மட்டும் எழுதுங்க. என்ன ஆனாலும் இந்த 6 கோல் முடிச்சிடணும். சும்மா செக்லிஸ்ட் எழுதுறேன்னு அதில் 20 ஐட்டம் எழுதுனா 20மே உன்னால் முடிக்க முடியுமா? என்னத்துக்கு, மூளைக்கு ஒரு மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கணும், அப்போ தான் ஈகோக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ 6 ஐட்டம் மட்டும் கோலாக செட் பண்ணணும், இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸாக இருக்கணும், அதை அன்றைக்கி அச்சி நோத்தி முடிச்சிடணும். என்ன ஆனாலும் ஒரு வேளை அதை 2 ஐட்டம் துண்டு வந்துச்சு அப்படின்னா உன்னால் பண்ண முடியலன்னா அது அடுத்த டேக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். ஸோ இஃபெக்டிவாக நாளைக்கு நீ புதுசாக 4 கோல் தான் எழுதணும், அப்போ தான் நாளைக்கு உனக்கு 6 கோல் இருக்கும். புரியுதா? 20 ஐட்டம் எழுதி வச்சுக்கின்னு எல்லாராண்டியும் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பிஸியாக கட்டிக்கிறது கேனத்தனும். 6 ஐட்டம் எடுத்து 6 ஐட்டமாக வச்சு நோத்தினும். ப்ராக்டிக்கல், இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். அது சரி, இந்த 6 மேட்ரில் எது ஃபஸ்ட்டு பண்ணுறது, எது செகண்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ல, அதுதான் இன்னொரு சப்ப மேட்ரு, அதுதான் 2வது மேட்ரு, ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். சொல்கிறதை கேளுங்க, சிம்பிள். இது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் உடனே பண்ணிடணும், அதுதான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கணும். அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் அதை அப்புறமா பண்ணணும். இதெல்லாம் தூக்கி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டண்ட் அதை அடுத்தவனை வேலை பார்க்க வச்சிடணும். நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் அது நீ பண்ணவே தேவையில்லை. உன் லிஸ்ட் ஆஃப் 6 கோல்ஸ் அதை தீக்கு போட்டுரு, வேறு ஏதாச்சும் உருப்படியாக வந்து இந்த லிஸ்ட்டில் எழுதிக்கணும். அவ்வளோதான். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் ரீமைண்ட் பண்ண வேணாம், கண்ண முடி கேளுங்க. அர்ஜென்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை உடனே பார்த்துடணும். உங்கள் 6 கோல்ஸில் இந்த கோல் தான் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கணும். அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் உடனே செய்யணும், ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம். அது வந்து உங்களோட 6 கோல்ஸில் 5வது, 4வது, 6வது இந்த ஏரியாவில் போட்டுக்கலாம். நாட் அர்ஜென்ட் பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அதுதான் அர்ஜென்ட் இல்லையே. ஸோ அடுத்த நான் வேலை பார்க்க வச்சிக்கணும், இல்லை அது அப்புறமா கூட பண்ணிக்கலாம். இது வந்து 3வது, 4வது இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது 6 கோல்ஸில் இருக்கவே லைக்கில் தீக்கி எங்கே தீ போட்டுருங்க. வேறு ஏதாவது ஒரு கோல், உருப்படியான ஒரு கோலை உங்களோட டாப் 6, 2 டேஸ் 6ல ஏற்றாந்து வச்சுருங்க. இதை ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை முன்னாடி பண்ணணும், எதை நடுவில் பண்ணணும், எதை லாஸ்ட்டில் பண்ணணும், எதை ஈவினிங் பண்ணணும், எதை பண்ணவே வேணாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். சிம்பிள் மேட்ரு, சால்ட் வாட் ரவுல் தான் இது. அடுத்து இப்போ இந்த 6 ஐட்டமை பக்கா பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுதான் 3வது மேட்ரு, 20க்கு 10. இந்த ஐடியா பேர் 20க்கு 10 தான். சீரியஸாக நீங்கள் இந்த 6 கோல்ஸை ஒன்றுத்தையும் மனசுக்குள்ளே குட்டி குட்டி வேலையாக பிரித்து வச்சுருப்பீங்கள்ல, 4 ஃபுல்லாக அச்சு நோத்துறதுக்கு. அப்படி பண்ணும்போது 30 மினிட் ஒர்க்காக பிளாக்ஸாக பிரித்து வச்சுக்கோங்க மனசில். 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் அசராமல் வேலை செய்யணும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை செய்யணும், எவனை பற்றியும் கவலைப்படாமல் வேலை செய்யணும். அசராமல் அந்த 20 நிமிஷம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஒர்க்கில் இருக்கணும். முடிஞ்சதும் 10 நிமிஷம் பிரேக்கு, அந்த 10 நிமிஷம் வேலை செய்யக்கூடாது, ரிலாக்ஸ் பண்ணணும். 10 நிமிஷம் முடிஞ்சதும் பாடி, மைண்டு, எமோஷன் எல்லாமே ரெஜூனேட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் அடுத்த செட்டு, அடுத்த 30 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் அச்சு நவுத்தணும், அசால்ட்டு பண்ணணும். எதை பற்றியும் கவலைப்படாது, எவனை பற்றியும் கவலைப்படாது, ஃபுல் ஃபோக்கஸு காலையில் இருக்கணும், படிக்கிறதுல இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் இருக்கணும். ஃபுல் ஃபோக்கஸும் அதில் இருந்தால் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. இது ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி தான். பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஒரு செட்டு முடிஞ்சதும் 30 செகண்ட் நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம், ஒரு ஒரு மசில் முடிஞ்சதும் 2 மினிட்ஸ் வாக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் அங்கே பாடி பில்டாகும், இங்கே லைஃபு கெரியர் இதெல்லாம் பில்டாகும். அவள் தான் இதுதான் 20க்கு 10. நீங்கள் தாறுமாறான வேலையில் இருக்கிறீங்க, இன்னும் டைம் பவுண்டாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது 25க்கு 5 பிரிச்சுக்கோங்க. இந்த மேட்ரு
இந்த மேட்ரை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த 20 to 10 இல்லை 25 கஞ்சி நீங்கள் இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா, உங்ககிட்ட வேறு ஒரு ஸ்கில் இருக்கணும், வேறு ஒரு டெக்னிக் இருக்கணும். அதுதான் 4th ஐட்டம், எஸ்கேப்பிங் டிஸ்ட்ராக்ஷன். இதுதான் தாறுமாறான ஒரு ப்ராக்டிஸ். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே சொல்யூஷன் தான், ஃபோன் ஆஃப் பண்ணிடணும். சீரியஸாக ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். உலகம் ஒன்றும் அழிஞ்சிட போகிறது இல்லை ஃபோன் ஆஃப் பண்ணுறதுனால. இல்லைனா அட்லீஸ்ட் ஃபோனை ஆஃப்லைனில் போட்டுடணும், ஏரோப்ளைன் மோட்டில் போட்டுடணும். சோஷியல் மீடியா டெஸ்டிங்கு அவ்வளோ ஏன் இந்த நோட்டிஃபிகேஷனை டுங் 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 சவுண்ட் வருது இல்லை, அது கூட டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த 20 to 10 ஃபாலோ பண்ணும்போது அந்த 20 நிமிஷம் ஃபோனு ஆஃப்லைனில் தான் இருக்கணும். இந்த ஒரு மேட்ரு ஃபோனை ஏரோப்ளைனில் போடுற ஒரு மேட்ரு பண்ணுறதால ப்ரொடக்டிவிட்டி சும்மா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த 10 நிமிஷம் திரும்ப ஆன்லைன் வந்துக்கோங்க ரெஸ்ட் எடுக்கும்போது, தப்பு இல்லை. அப்போ உங்கள் சோஷியல் மீடியா பசிக்கு அடிக்ஷனுக்கு நீங்கள் தீனி போட்டுக்கலாம். செயின் ஸ்மோக்கர்ஸ் பார்த்துக்கிறீங்களா, ஆனால் அவங்க வந்து ஒரு வாட்டியும் போய் பிரேக் எடுக்கும்போது ஸ்மோக் பண்ணிட்டு வருவாங்க. அது பாவம், அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு அவங்களுக்கு, அதில் கேன்சர் ரிஸ்க்கு ஜாஸ்தி. சோஷியல் மீடியாவும் அப்படி தான், அதுவும் ஒரு விதமான கேன்சர் தான். அவ்வளோ பெரிய அடிக்ஷன் எப்படி ஒரே நாளில் விடுறது? எவ்வளோ வீடியோ அடிக்ஷன் இருந்தால், லைக்ஸு ரீல்ஸு ஷார்ட்ஸ் அடிக்ஷன்ஸ்லாம் இருந்தால், அதையும் ஒரே நாளில் விட முடியாது தான். எல்லா கெட்ட பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும். இந்த 10 நிமிஷத்து அப்போ நீங்கள் போய் உங்கள் அடிக்ஷனுக்கு தீனி போட்டுக்கோங்க. ஆனால் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட ட்ரை பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷம் சீரியஸாக நீங்கள் பாட்டு கேட்குறது, இல்லை பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, இல்லை சும்மா கையை காலை நீட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, அதுவே வேறு ஃபீலு. அதுதான் ரியல் லைஃபு, ரியல் லைஃப் தான் செம்ம ஃபீலு. பட் பேஸ் மேட்ரு என்னென்னா, அந்த 20 நிமிஷம் செட் அடிக்கும்போது, வேலையை அடிச்சு நவுத்தும் போது ஃபோன் ஏரோப்ளைனில் போட்டுடணும். ஒரு வேளை உங்கள் ஃபோன் ஃபோன் கால்ஸே நம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒர்க்குக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க, சோஷியல் லைஃப்க்கு ஒரு ஃபோனை வச்சுக்கோங்க, இல்லைனா ஆப்ஸை லாக் பண்ணி போட்டுருங்க. நீங்கள்லாம் அந்த 10 நிமிஷம் கூட சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் வைரஸில் அட்டாக்கே ஆகக்கூடாது. ஓவர் ஃபோன் யூசேஜால் ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. ஸோ அந்த 20 நிமிஷம், 20 to 10 ரூலில் நீங்கள் எங்கேஜ் பண்ணும்போது, அந்த 20 நிமிஷம் ஃபோனு சோஷியல் மீடியா சேட்டிங் டேட்டிங் சைட்டிங் ஃபைட்டிங் எதுவுமே இருக்கக்கூடாது. எடுத்த காரியத்தை முடியணும் அவள் தான். இப்போது லாஸ்ட் மேட்ரு, 5th மேட்ரு, அவுட் சோர்ஸ். இதில் தான் டெலிகேஷன்னா என்ன நீங்கள் கற்றுப்பீங்க. 6 கோலில் குறிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லாமல் ஒர்க் மோடில் அல்ல ஆண்டர்பிரனராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிகேஷனை மாஸ்டர் பண்ணணும். சரி, எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாதுல. நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம வீக்னஸ் என்ன நமக்கு தெரியணும். நம்ம வீக்னஸ் இன்னொருத்தரோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அவங்களோட கொலாபரேட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள், பேக்கிங் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், ஆனால் க்ரியேட்டிவாக அதில் க்ரீம் அப்ளை பண்ணுறது உங்களோட வீக்னஸ். இன்னொருத்தர் பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரியேட்டிவாக க்ரீம் அப்ளை பண்ணுவார், உங்களுக்கு 3 ஹவர் ஆகிற நேரம் அவருக்கு ஒரே ஹவரில் முடிஞ்சிடும். ஸோ அந்த நேரம் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா கேக்ஸை பேக் பண்ணலாம், அவங்க எக்ஸ்ட்ரா கேக்கை டெக்கரேட் பண்ணலாம். அதுதான் பிரித்து வேலை வாங்குறது, பிரித்து வேலை செய்கிறது, டெலிகேஷன். ஓ வீக்னஸ் இன்னொருத்தரோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அவங்களோட கலாபரேட் பண்ணிக்கணும். அதுதான் மேட்ரு, அதுதான் அவுட் சோர்ஸ். ஸோ இவள் தான் நண்பா, இவள் தான் 5th மேட்ரு தான். 6 கோல் வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு 6 கோலுக்கு மேலே எழுதாத. 2வது ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் போடு. 3வது 20 to 10 இல்லை 25 to 5. 4வது எஸ்கேப்பிங் டிஸ்ட்ராக்ஷன். 5வது அவுட் சோர்ஸ். அவள் தான். நான் என்னோடய இன்ஸ்டாவில் இந்த 5 பாயிண்ட்டை வேணால் ஒரு போஸ்ட்டாக போடுறேன். பட் வேணால் என்னத்துக்கு, நீயே வேணால் ஒரு பேனை எடுத்து எழுதி எழுதுறது தான் பழகும். இப்போ சொல்கிறேன், ஒரு நாள் நல்லா அமையிறதும் சூப்பராக அமையிறதும் கேவலமாக அமையிறதும் ஒருத்தங்கிட்ட மட்டும் இல்லை. நீ என்ன சாமியா, அவ்வளோ பெரிய சீனெல்லாம் இல்லை. எவன்டா சொன்னான், நீ சீன் தான் நண்பா, செம்ம சீனாக நீ இரு. என்ன தப்பு, எவனுக்கு என்ன வந்தது, நீ சீனாகவே இரு. உன்னோட ஒரு ஒரு நாளும் உன்னோட ஒரு ஒரு நிமிஷமும் நல்லா அமையிறதும் சூப்பராக அமையிறதும் கேவலமாக அமையிறதும் ஒருத்தங்கிட்ட மட்டும் இல்லைன்னு சொன்னல, அது தப்பு. உன்னை சுற்றி நடக்கிறத பொறுத்தும் இருக்குன்னு சொன்னல, அதுவும் தப்பு. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பொறுத்து அது இல்லை, நீ எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுற அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பக்கவாக ரியாக்ட் பண்ணு, ஆட்டிடியூடாக ரியாக்ட் பண்ணு, பிளான்டாக ரியாக்ட் பண்ணு, பேஷனாக ரியாக்ட் பண்ணு. மா அவனை அதெல்லாம் உன்னை என்ன பண்ணு நம்ம பார்த்துடலாம். அப்போ உன்னோட ஒரு ஒரு நாளும் உன்னோட ஒரு ஒரு நிமிஷமும் உன் கண்ட்ரோலில் இருக்கும், உன் கையில் இருக்கும். புரிஞ்சுக்கோ, வேறு லெவல் சீன் வச்சுங்க, நீ கவலைப்படாத. லைக்கு கமெண்ட்டில் நீ எதுவும் பண்ண வேணும், நீ விடு, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டே இல்லை. நீ ஹாப்பியாக இருந்தால் அது போதும். உன்னை விட பெரிய சோம்பேறியானா ஒருத்தவனுக்கு ஞாபகம் வந்தான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு அமுச்சு விடு, மேபி அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.